ஹலோ நண்பர்களே, குவைத்திற்கு புதிய காதி மிசால வரக்கூடியவர்களுக்கு புதிதாக வயது வரம்பை வந்து தற்போது நிர்ணயிச்சிருக்காங்க. அது சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு. அதே போல் குவைத்தில் கடந்த ஒரு மாதத்தில் நடத்தப்பட்ட ரைடுகளில் 2739 நபர்கள் வந்து பிடிபட்டிருந்தாங்க. இவர்களை என்ன பண்ணாங்க அப்படின்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். சேனல் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குவைத்தில் செப்டம்பர் 1 அக்டோபர் 17 வரைக்கும் மட்டும் கிட்டத்தட்ட 2739 விசா இல்லாத இல்லீகல் எக்ஸ்பர்ட்ஸை வந்து பிடிச்சிருந்தாங்க. இந்த அத்தனை நபர்களையும் தற்பொழுது என்ன பண்ணோம் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 47 நாட்களுக்குள்ளாகவே இவர்கள் அனைவரையும் குவைத்தை விட்டு பெர்மனண்டாக வெளியேற்றிட்டோம் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவர்கள் அனைவராலும் திரும்ப குவைத்திற்கு வர முடியாது என்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி, குவைத்தினுடைய பள்ளி கல்வி நிலையங்களில் தற்பொழுது மொபைல் கேண்டீன்ஸ் இயங்குவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. கடந்த மாதம் முதல் பள்ளிகளுக்கு நேரடியாக மாணவர்கள் சென்று படிக்கலாம் என்று உத்தரவு போட்டிருந்தாங்க. கேண்டீன்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ மொபைல் கேண்டீன்ஸ் மட்டும் வைத்துக்கொள்ளலாம் என்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த மொபைல் கேண்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் மாணவர்களினுடைய அந்த ஒரே இடத்துல கூடாமல் இருப்பதற்காக ஒரே கேண்டீனை பிரித்து 2-3 அங்கே தனித்தனியாக வைத்துக்கொள்ளலாம் என்பதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக குவைத்திற்கு புதிய காதி மிசாலா வரக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து வெளியாகிருக்கு. அதாவது குவைத்திற்கு புதிய விசாக்களில் பெண்மணிகள் வந்து வராங்க அப்படின்னா அவர்களுக்கு குறைந்தபட்ச வயதை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் 30 அவருக்கு இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு விசா வழங்க முடியும் என்பதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதிகபட்ச வயதாக 55 வரைக்கும் குவைத்திற்கு வரக்கூடிய பணிப்பெண்களுக்கு விசா வழங்க முடியும் என்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது குறைந்தது 100 மேலே தான் வந்து அவர்களுடைய சம்பளம் இருக்கணும். 100 கீழே எந்த ஒரு காரணத்திற்காகவும் சம்பளம் வந்து குறைக்கப்படக்கூடாது என்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது வரக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்து ஏடிஎம் வந்து கண்டிப்பாக இஷ்யூ பண்ணணும். நேரடியாக கையில் வந்து பணத்தை அவர்களுடைய சம்பளமாக கொடுக்கக்கூடாது. ஏடிஎம் மூலமாக மட்டுமே டிரான்ஸ்ஃபர் வந்து அவர்களுடைய சம்பளம் இருக்கணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பயணம் சார்ந்த விசா சம்பந்தமான எந்த செய்தியாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மெயில் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டைரெக்டாக அதிலையும் மெயில் பண்ணி கேட்டுக்கோங்க.